யாரு? பூமிக்காவும் மாலாவும் வந்து நிக்கிறாங்கடா. அவங்க அநேகமா தாலியை கேட்டுதான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ கொடுத்துடாத. டேய், சொன்னதை ஞாபகம் வச்சுக்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? அதான் வந்துட்டீங்கல்ல, வாங்க. வா பூமிகா, வாங்க ஆண்டி. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அதான் ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு முறிச்சிட்டு வந்துட்டோமே. ஓ, தாலியை கேட்டு வந்திருக்கீங்களா? இல்லத்த, நான் மதன் மச்சானையே கேட்டு வந்திருக்கேன். இதோ பாருடா கூத்த, மச்சான் வேணுமா? மச்சான், இந்த மச்சான் உன் கூட இருக்கும்போதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. தாலியை கழட்டி வாங்கினதுக்கு அப்புறம் தான் மச்சம் வேணும்னு உனக்கு தோணுதோ? இத பாருங்க, உங்க கிண்டல் பேச்சு, கேலி பேச்சு எல்லாம் எங்களுக்கு தெரியுது. சொகுசா வாழறதுக்காக எங்க பொண்ணு ஒண்ணு மதன கூப்பிடல, அவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் கூப்பிட வந்திருக்கோம். ஏ பூமிகா, நீ எப்போ யம தர்மராஜா அவதாரம் எடுத்த? ஏன் புள்ள உயிருக்கு அப்படி என்ன ஆபத்து வரப்போகுது? நீ எப்படி காப்பாத்த போற? மச்சா, நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்த போது ஒரு சாமியார் வந்து எனக்கு அருள் வாக்கு கொடுத்தாரு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும் தெரியும். எண்ணி ஏழு நாள்ல எந்திரிச்சு நடப்பா, பத்து நாள்ல எதிரிகளை பந்தாடுவா, பதினோராவது நாள் பொங்கல் வைப்பா, பன்னெண்டாவது நாள் பாயசம் வைப்பா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்ப என்ன, அந்த சாமியார் சொன்னதை சொல்லி குத்தி காமிக்கலன்னு வந்திருக்கியா? இல்லத்த, அவர் இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்ல வர. இது பாருங்க மச்சான், சாமியார் உங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்க ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டி அரசாங்கம் உங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கும்னு அந்த சாமியார் சொன்னாரு மச்சான். அதுக்கு அறிகுறியாதான் நீங்க என் கழுத்துல இருக்கிற மாங்கல்யத்தை எடுத்துட்டு போனது. இதையும் சாமியார் தான் சொல்லிருக்காரு. ஓ, என் புள்ளைய திரும்பவும் வீட்டு கூட்டிட்டு போறதுக்கு ஆத்தாளும் மகளும் சேர்ந்துகிட்டு இப்படி ஒரு மிரட்டலான பொய்ய சொல்லி இப்படி ஒரு பிளானோட வந்திருக்கீங்களா? இதுக்கெல்லாம் நாங்க அசர மாட்டோம். சரி, நான் உன்னை ஒண்ணு கேக்குறேன். அப்படியே நடந்தாலும் உனக்கு என்ன வந்துச்சு? என் புள்ளையே உன்னை வேணான்னு சொல்லி வந்துட்டான், அப்புறம் உனக்கு என்ன அக்கறை வேண்டி கிடக்கு?
அவர் தான் என்ன வேண்டான்னு ஒதுக்கிட்டு வந்திருக்காரு. ஆனா அவர் வேண்டான்னு நான் என்னைக்குமே அவரை ஒதுக்குனது கிடையாது. மச்சான், நீங்க நம்ம வீட்டுக்கே வந்துருங்க, வீட்டோட அமைதியா இருங்க. நாங்க எல்லாம் இருக்கோம்ல, உங்களுக்கு எது வேணும்னாலும் நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு எல்லாமே செஞ்சு தரேன். எந்த சிக்கலுக்கோ எந்த வம்புக்கோ நீங்க போகாதீங்க. அந்த சுதர்ஷன் மாமா கூட நீங்க சேராதீங்க மச்சான். விதிய மதியால வெல்லலான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தூக்கு தண்டனைதான் விதினா, அதைய மதியால வெல்ல முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதோட மத்த எல்லாத்தையும் விட எனக்கு உங்க உயிர் தான் மச்சான் முக்கியம். ரொம்ப தேங்க்ஸ் பூமிகா, என் மேல இவ்ளோ அக்கறை எடுத்து என்ன முன்னெச்சரிக்கை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ சொன்னிய விதிய மதியால வெல்லலான்னு, அதே மதிதான் எங்களுக்கும் இருக்கு. ஒருவேளை எனக்கு தூக்கு தண்டனை தான் விதினா, அதுல இருந்து காப்பாத்துக்க எனக்கு நல்லா தெரியும். அதனால நீ என்ன பத்தி கவலைப்பட்டு மோத்து குத்த கெடுத்துக்க வேண்டாம். சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மச்சான். இங்க பாரு, நான் எனக்குன்னு ஒரு புது வாழ்க்கை அமைச்சுக்கணும். நான் விரும்புற மாதிரி வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறேன். நமக்குள்ள எந்த சென்டிமெண்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு தான் உன் கழுத்துல இருந்து தாலியவே நான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல பூமிகா. அதே மாதிரிதான் நீ என் மேல எந்த ஃபீலிங்ஸும் வச்சுக்காத. ஒருவேளை பின்னாடி நாம எப்பயாவது சந்திச்சோம்னா ஒரு ஹாய் சொல்லிக்கலாம். இப்ப நான் உனக்கு பாய் சொல்லிக்கிறேன். பாய் பூமிகா. போயிட்டு வா. நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன் மச்சான், நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. நீங்க என் மாங்கல்யத்தை கழட்டி எடுத்துட்டு போனது எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஆனா ஆனா அதையும் தாங்கிக்கிட்டு நான் இப்ப உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னா, அது நான் உங்க மேல வச்சிருக்கிற அக்கறையும் பாசமும் தான் மச்சான். பாருடா, அந்த சாமியார் சொன்னதுல இருந்து என் மனசு ரொம்ப பதபதப்பா இருக்கு மச்சான். மச்சான், இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துருங்க மச்சான். ப்ளீஸ் ப்ளீஸ், என் கூட வந்துருங்க. இது பாருங்க, எனக்காக வாங்க மச்சான், நம்ம குழந்தைக்காக வாங்க மச்சான். உங்க உயிர் தான் மச்சான் எனக்கு முக்கியம். ப்ளீஸ். சாரி பூமிகா, நான் தான் சொன்னே, நான் சொன்ன மாதிரி நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆக்சுவலா நானே சட்டப்படி விவாகரத்து வாங்குறதுக்கு உங்ககிட்ட கையெழுத்து வாங்கலாமா இல்ல தாலிய கழட்டி எடுத்துட்டு வந்தோமே அதுவே போதுமான்னு யோசனையில இருக்கேன். நீ என்னடானா இந்த நேரத்துல வந்து வீட்டுக்கு வாங்க, உன் மேல உயிரை வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு உளறிட்டு இருக்க. நீ வேணா ஒண்ணு பண்ணு, வீட்டுக்குள்ள வா, ஒரு நல்ல டீ சாப்பிட்டு போயேன். வரியா? என் பொண்ணு உங்ககிட்ட இவ்வளவு தூரம் மன உருகி கேக்குறா, உன் மனசு கரையிலையா? பள்ளிக்கூட காலத்துல படிக்கும் பொழுது ஓட்ஸ் அப்படிங்கிற தானியம் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். இது நிறைய விளைஞ்சு குதிரைகளுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி படித்தேன். ஒட்டு மொத்தமாக அத்தனை அம்மாயி அப்பத்தா எல்லாரும் ஓட்ஸ் கஞ்சி தான். அதில் வேற ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா அப்படியே ஜீரோ சைஸ் இடுப்பு வந்துரும்ட்டு. எல்லாரும் காலையில் ஓட்ஸ் கஞ்சி. அதே மாதிரி உங்கள் பொண்ணோட மனசையும் கல்லாய்க்க சொல்லுங்க. போங்க போங்க, கூட்டிட்டு போங்க. அட போங்க, உங்க தங்க தேர அப்படியே உருட்டிக்கிட்டே போங்க. ஆ
ஜானிகா கிட்ட சொன்ன மாதிரி நீ வேற கல்யாணம் பண்ணிக்கவல்ல? இல்லம்மா, அவ என்ன வெறுத்து ஒதுக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். அவ உண்மையிலேயே இந்த சாமியார் சொன்னது நடந்துடக்கூடாதுங்கிற படபடப்புலதான் வந்து பேசிட்டு போறா. அவளுக்கு எமலிக்கு எந்த சென்டிமெண்ட் ஃபீலும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரிலாம் பேசி அனுப்பினேன். மற்றபடி நீ உனக்கு சௌரியமாலாம் கற்பனை பண்ணிக்காத. டேய் டேய், இவன் எப்படி வழி கொண்டு வர்றது? ஐயோ, நீ காக்கி சட்டை போட்டது இதுக்கு தானடா? டேய், உன் காக்கி உடுப்பு அர்ச்சனாவ காப்பாத்தலையேடா. உன்னை போலீஸ் ஆபீசர் ஆக்கி அழகு பார்க்கணும்னு நினைச்ச அர்ச்சனா அடியோடு சாஞ்சு கிடக்குறாளேடா. அர்ச்சனாவ காப்பாத்தாம விட்டுட்டியேடா. ஏடா, அர்ச்சனா தனி ஒருத்தியா எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கா. அப்பெல்லாம் ஒரு துருப்பு கூட அவன் மேல படல. அப்படிப்பட்டவளை இப்படி சுட்டு சுருண்டு விழ வச்சுட்டீங்களேடா. பாவீங்களா, பாவீங்களா. ஆமா சின்ன, நான் கொஞ்சம் கொஞ்சம் அசந்த நேரம் பார்த்து கோழப்பசக கோழத்தனமா சுட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஒரு ஸ்கூல் பையனை வச்சு ரொம்ப தந்திரமா காரியத்தை சாதிச்சிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ரெண்டு பிள்ளைகளும் என் மடியில இருந்துச்சு. சின்னாதா பிள்ளைகளை பத்திரப்படுத்த நான் வர்றதுக்குள்ள என்ன தாக்க வந்தவங்க அர்ச்சனாவ தாக்கிட்டாங்க. என் மேல பாயிருந்த துப்பாக்கி குண்ட அவ தான் மேல தாங்கிக்கிட்டு அவ எனக்கு வாக்க கொடுத்த மாதிரியே என்னைய காப்பாத்துட்டு எனக்காக தான் உயிரை தியாகம் பண்ண துணிஞ்சிட்டா. ஐயோ, என்னடா சொல்ற? அர்ச்சனா உனக்கு வாக்கு கொடுத்தாளா? ஆமா சின்ன, நான் இத நினைச்சே பாக்கல. நானும் அர்ச்சனாவும் பேசிக்கிட்டு இருந்தப்ப, மாமா நீங்க ரொம்ப துணிச்சலான போலீஸ் ஆபீசர், பத்திரிகைக்காரங்க உங்களை பாராட்டுறப்ப எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷமாவும் அதே சமயத்துல பயமாவும் இருக்குன்னு சொல்லிச்சு. அதுக்கு நான் போலீஸ் வேலைக்கு சேர்ந்துட்டா சாவ அவங்க அவங்க சட்ட பையில மடிச்சு வச்சுக்கிட்டு தான் வேலை பார்க்கணும். அதத்தே நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். இதை கேட்டு அர்ச்சனா பதறி போய், உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், ஏன் உசுர கொடுத்தாவது உங்களை காப்பாத்துவேன்னு சொல்லிச்சு. அர்ச்சனா சொன்னபடியே அவ உசுர பணையமா வச்சு என்னைய காப்பாத்திட்டா சின்னாதா. இப்ப மட்டும் அவனுக்கு என் கையில கடச்சானங்கண்ணா சுட்டு தள்ளி உடம்ப சல்லடையாக்கிருவேன். விடாதடா அவனே, விடாத. அர்ச்சனா கண்ணு முழிக்கிறதுக்குள்ள அர்ச்சனாவை சுட்டவன் கண்ணை மூடிடுவேன். இது என் அர்ச்சனா மேல சத்தியம் சின்னாதா. கண்டிப்பாடா, நீ பழி வாங்குவடா, நீ வாங்குவ. என் புள்ளடா நீ, நீ கண்டிப்பா அவனை பழி வாங்கணும், வாங்கணும். நீ பழி வாங்குவடா. ஓபன் பண்ணுங்க சார். சார், இவன் ஆலந்தூர் அடைக்கலத்தோட தம்பி சார். இவன் பேர் ஆசீர்வாதம். இவன் தான் சார் நம்ம மேடத்தை சுட்டவன். இவ்வளவு நாளா மும்பையில இருந்து மும்பையை கதிகலங்க வச்சுட்டு தான் சார். மும்பை போலீஸால தேடப்படுற முக்கியமான குற்றவாளி சார் இவன். ஆள் கடத்தல், கொலை வழக்கு, பணப்பறிப்பு, ஏகப்பட்ட கேஸ் இவன் பேர்ல இருக்கு சார்.
சார், இவனோட சொந்த ஒரு பாளையங்கோட்டை சார். சின்ன வயசுல நகை கடைய கொள்ளடிக்க பார்த்ததுல தப்பிச்சு போயிட்டான் சார். இப்பதான் சார் சென்னைக்கு திரும்பியிருக்கான். இவங்க அண்ணன் சாவுக்கு பழி வாங்க வந்திருக்கான் சார். சார், இவங்க மூணு பேரும் இவனோட கூட்டாளிங்க தான் சார். தென் மாவட்டத்தை சேர்ந்தாங்க சார். இப்ப இவங்க ஆசீர்வாதத்துக்கு துணையா வந்திருக்காங்க சார். சார், இவங்க எல்லாருமே வடச்சென்னையில தான் சார் பதுங்கியிருக்காங்க. அங்கதான் இவனுங்க பதுங்கியிருந்தா தகவல் வந்திருக்கு சார். இப்ப என்ன சார் செய்யலாம் சொல்லுங்க சார். இப்போ நான் சொல்றத நல்லா கவனமா கேளுங்க. முதல்ல நாம ஒரு நல்ல வலுவான டீமா ஒருங்கிணைஞ்சு செயல்படணும். அப்போதான் இந்த ஆபரேஷன்ல நாம நினைச்ச மாதிரி வெற்றி அடைய முடியும். ஆலந்தூர் அடைக்கலத்தோட தம்பி ஆசீர்வாதம், அவனோட கூட்டாளிங்க, அடைக்கலத்தோட அடிகாலுங்க, இவங்க எல்லாரையும் ஒழிச்சு கட்டி சென்னை சிட்டிய கிளீன் சிட்டியா மாத்தலாம். இவனுங்களை போடுற போடல சென்னையில அங்கங்க ஒளிஞ்சு கிடக்கிற குட்டி தாதாக்கள்லாம் ஒண்ணு போலீஸ்ல சரண்டர் ஆகணும், இல்ல தமிழ்நாட்டை விட்டு ஓடணும். எஸ் சார், நாங்களும் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருந்து இந்த ஆபரேஷன்ல பங்கெடுத்துக்கிறோம் சார். சார், ரவுடிங்களை ஒழிக்கிறேன் சார், இந்த ஆபரேஷன்ல ஜெயிக்கிறேன் சார். That's good. Yes, yes sir. குற்றங்களுக்கு அவனை இம்புட்டுனாலும் உசுரோட விட்டு வச்சதே பெரிய விஷயம். உன் புருஷன் நினைச்சு நீ வெக்க பண்ணமே தவிர வீராப்ப பேசக்கூடாது. அவன் தப்பான வழியில சம்பாதிச்ச காசுல தின்னு கொளுத்துட்டு உடம்பு நிறைய நகைய போட்டுக்கிட்டு வீராப்ப பேசுற. நீ நகை போட்டுக்கிறதுக்காக எத்தனை பேர் கழுத்துல செயின் அறுத்துருக்கான் தெரியுமா உன் புருஷன்? எத்தனை கட்டா பஞ்சாயத்து பண்ணி பல பேர் பணத்தை பறிச்சிருக்கான் தெரியுமா? அதெல்லாம் கேக்க நீ யாரியா? எத்தனையோ போலீஸ்காரங்க எங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க, உனக்கு மட்டும் என்ன தனியா கும்பா முறைச்சிருக்கு? உன்னால என்ன பண்ண முடியும்? தர்மா, நீ பொம்பளைங்கறதாலத்தான் நான் இவ்வளவு பொறுமைய பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லனா என்னைய பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ சொல்ல. உன்னால இனிமே ஒன்னும் செய்ய முடியாது. உனக்கு சங்கு ஊதியாச்சு தெரியுமா? ஓ சாவு என் கண்ணுல தெரியுது. நீ என் மச்சினன் கையில சாகறது உறுதியாயிடுச்சு. உன்னை கடைசியா எச்சரிக்கிறேன்,
முதல்ல அமைதியா பேசு. உன் புருஷன் ஒன்னும் பெரிய தியாகி இல்ல, தேச துரோகி. அவனை நான் சுட்டது தப்பே இல்ல. உன் புருஷனை சரண்டர் ஆக சொல்லி எச்சரிக்கை கொடுத்து அவன் சரண்டர் ஆகல. அதனாலதான் அவன் உசுர இழந்தான். உன் மச்சிரனையாவது எங்க இருந்தாலும் வந்து சரண்டராய் உசுர காப்பாத்திக்க சொல்லு. நீதான் பெரிய போலீஸ்காரனாச்சே, போப்பா அவனை மோப்பம் பிடிச்ச கண்டுபிடிச்சுக்கோ. ஆனா ஒண்ணு, அவனை நீ நெருங்கறதுக்கு முன்னாடி உன் உசுர போயிடும். இது நடக்கும். அவன் சிங்க குட்டி, முடிஞ்சா அவன் கிட்ட இந்த உயிரை காப்பாத்திக்க. பொம்பளை என்ன கூட பார்க்க மாட்டேன் உன்னையும் ஷூட் பண்ணிருவேன். நீ உன்னை இப்படியே சுட்டுத்தள்ள எனக்கு ரொம்ப நேரம் ஆவார். ஒழுங்கா திருந்தி வாழ பழகிக்க.